பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிள் வச்சுட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஸ்கூட்டரை திருடுறவ புது சைக்கிள் வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போலா போட்டு சைக்கிள் வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? ஒரு லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டியம்மா. நீங்க சும்மா இருங்க, நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதான் நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியம்மா. பட்டா பிஎம் காம் 7000 ரூபாய் சம்பளம், நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க. போங்க. சனிய, இவ செத்தாத எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான். அடடே, வாங்க சார், வாங்க. நான் வரேன். நடராஜா, என் நிலைமைய பாத்தியா? எம் காம், 7000 ரூபாய் சம்பளம், கொண்டாட்டி செத்தாத்தான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்ன ஐயா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாய் ஆக்கிட்டாலையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத உரப்போடு காயப்போடுன்னு என்ன கசக்கி புழியறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி, எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீ குடுக்கற ஊருகா அப்பள கட்டி இதுக்கெல்லாம் மாத கடைசியில தான் சார் கணக்கு தீப்பேன். இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பேக்கெட் எடுத்து. ஏன் சார், கோல்ட் ஃபிளாக்ல குடிப்பீங்க? விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் ஃபிளாக் குடிக்க முடியும். அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எழுதி. வெரி சாரி சார். ஏன்? போன மாசம் உங்களுக்கு கடலை உண்டை கொடுத்ததுக்கு அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலையே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டி கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமைய பாத்தியா? பட்டாபி கஷ்டம் ஊருக்கே தெரியுது, ஆனா என் பொண்டாட்டி பரிமளத்துக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. பவுன் பவுனா வாங்குறா, பட்டுக்கூட ஒன்னா ரெண்டா, பேங்க்ல அக்கவுண்ட் அவ பேர்ல எல்லாம் என் விதி. வணக்கம் சார். வந்துட்டானே, மணி 9:10 ஆச்சுன்னா போறோம். வந்து என் உசுர வாங்கிடுவான். ஏப்பா, நான் டிரைவர் கேட்டிருப்பேனா இல்ல உன் கேளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பேனா? டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு கெஞ்சினே, பண்ண மாட்டேன்டானுங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல் இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள் அந்த வெள்ளக்கோட்டை லேச தாண்டே. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம், 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டுறது கூச்சமா இருக்கு. இத உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ, ராஜகே, லஞ்ச கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கறியா? ஆ, வைஜெந்த் ஐபிஎஸ். நோ. என்ன? ஆ, பரிமல் ஐபிஎஸ். என்ன விட்டுங்க, காவல் தெய்வமே. ஐயோ, நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஐயோ பாசிபிள், இங்க வாயா. என்னம்மா?
அந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு, போய் தூக்கியா? நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது? உனக்கு நீச்சல் தெரியாத, சுத்தம் புடி. அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன
கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான், எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு, உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்து ஒரு கடிக்கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு முடிக்கே? முடிக்கிட்டு ஓ பரி, எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, எனக்கும் தான் வெக்கமா இருக்கு. உனக்கும் வெக்கமா இருக்கா? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திக்காரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னமோ சொல்ற நீ. பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததிய பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கேட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சிய பாக்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க, அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அத விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவினேன். யோ, அதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பாக்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல. என்ன தட்டிருந்தா? ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதா நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இத முடிச்சிருவோம், நாளைக்கு காலையில மன்னிப்பு கேக்குறேனே. முடியாது, அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா? இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. என்ன சாமளா, இப்படி இடி ஓசை கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேமா. பாலம் பழமமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேன் மாமா. என்னது, நான் பாவம் மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சிலோன் எடுக்காதா? ஐயோ, காது குடையதா? என்னங்க மாமா? என்னம்மா காது குடையற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடையற? சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காவுக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபத் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சு. சாமளா, நீ மனசு வச்சாதான் முதலவே நடக்கும்மா. மாப்ள உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவ காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கா? நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கீங்களா? மாப்ள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவியானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா? சொல்லு. வேணா, நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயையோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரைய தொடச்சிட்ட, இவளுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி தொடைப்பனோ? ஏன்பா இப்படி காட்டு கட்டா கட்டிட்டு இருக்கீங்க? உங்களதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்ச வந்திருக்கான் உன் புருஷன். கொஞ்ச இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பாட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு, அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்ப விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன், 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் அரை சவரன் எங்க? அந்த அரை சவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்ன இல்ல மாப்பிள்ள? ஆமா. என்ன பரிமளா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியது பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்க? வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் புள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதை அந்த அரசவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா, பரிமளா, மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவரன் நிறுத்திட்டாலே என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா, இந்தாங்க மாப்பிள்ள வெள்ளி அண்ணா கயிறு, இத அடகு வச்சா அரசவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள்ள,
என் மகராத்திரிய சுகராத்திரியா ஆக்கிடுங்க. அடப்பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐய, என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்துல ஏறும் குழந்தைங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனியதுனாலதான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்துல எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஓட்டிக்கு போறீங்களா? ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. இருக்கு என்ன இந்த குளத்துல வந்து உங்க அப்பா அருணா கயிறு மறுவடி கடை நாய் செவரு ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த குளத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே, அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ, பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோட இருந்த ஒரு நாய் வேட்டி ஏத்துட்டு போயிடுச்சு. என்ன, எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட வேலை? அதான் எடுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. அந்த நாய் இதே மாதிரிதான் குலைச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்ளை இட்டு இருக்க, ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்ற, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அவள? பரிமளம், என்னங்க என்னமா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறிய, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புத்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், அவர் படிக்க வேண்டிய புத்தகம் தானே இது. உள்ள பாருங்க. இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட கண்ட புத்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா, இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையையும் கலவமா புடிச்ச உடனே என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார், நானே சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா, பூஜை ரூமுக்குள்ள போனேன், இந்த ரெண்டு குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரானும் ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலாம்னு வாசலுக்கு வந்த சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவன் துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதான? துரத்திட்டு ஓடனே வேட்டியா வந்துருச்சு. வேட்டியா வந்து என்ன அன்று வரப்போலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இதை கொடுத்தாரு. உங்க அப்பா இதை தொலைச்சிட்டேன் வந்து நிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்தத சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டத பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேசுக்கு பணம் போடுறதுக்காக குத்து விளக்க அரமான வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு புடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது திருடி அடமான வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா? இவர பாத்துருந்தாதான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. படிமணம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன், எனக்கு யாரு தெரியும்? இரு இரு பரிமளம், இந்த இத பாருங்க. குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்கறாங்க. ஒண்ணு, நான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா வைத்திய. எங்க அந்த நாய் ஓடிடுச்சு? அப்ப அவ என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? அவ சொல்றது இருக்கட்டும்டா, நீ சொல்ற. உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா பட்டாமி. எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். பரிமள, என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு பூரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார்,
என்ன இன்டிமேட் சென்ட் போட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடையதானே இருக்கேன். நான் கூட சொன்னேன் சார், சுகுணா சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் பான்னு வந்தானா? வல்லையே அப்பன்னா அப்படி நான் அப்படி இல்லன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா, இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பன், அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்படுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன், எம் காம் படிக்க வைத்தேன், 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை. இலக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன் சார், இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்கிறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்ப மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த கார்டை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்ற? பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே புடிச்சுட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது, இந்த ஆளுக்கு என்ன நாலு வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7000 ரூபாய் சம்பளம், இதுல பிடிப்பு வேற 3000 ரூபாய், 4000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? இதுல இந்த மூஞ்சி 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு. பாத்தீங்களா சார், ஒண்ணு இவ்வளவு திருத்துங்க இல்ல தீர்த்து விட்டுருங்க. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும், வெளியில தெரியப்படாது, தப்புமா? நானா சார் தெரியப்படுத்துற? இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான். மூதேவின்ட்டு அப்புறம் நான் நிக்கிறாரே மரியாதை. முச்சந்திக்கு முச்சந்தி, தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திக்கிட்டு தெரியுது. தெரியுதா? அவன் பெனாத்தும்படியா நீயும் நடந்துக்க கூடாதுமா? நல்லா சொல்லு. சரி, ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களே, நான் மதிச்சு நடக்கிறேன். இப்போது புத்தி வந்தா சரிதான். இந்த சனிய மட்டும் உருப்பிள்ளு வச்சுக்கோங்க, சாணிய நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன், இவர் மூஞ்சில தான் தெளிப்பேன். வாங்க. சாணிய மூஞ்சில தெளிப்பாளா?